வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. விவிபேட் இயந்திரங்கள் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு தழுவிய ஒரு செயல்முறை மீது கண்மூடித்தனமான சந்தேகங்களை எழுப்பக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. சீன அதிபர் ஷீ ஜின் பிங்கை பீஜிங் நகரில் சந்தித்து பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், இரு நாடுகளும் எதிரிகளாக அல்லாமல் கூட்டாளிகளாக செயல்பட வேண்டும் என ஜின்பிங் தகவல். சென்னை விமான நிலையத்தில் உள்ள குப்பை தொட்டி ஒன்றில் வீசப்பட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1200 கிராம் தங்கம் பறிமுதல். சிசிடிவியில் சிக்காமல் தங்கத்தை வீசி சென்ற நபர் குறித்து அதிகாரிகள் விசாரணை. அடுத்த 5 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் கொளுத்தும். ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தமிழக உள் மாவட்டங்களில் 5 நாட்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை சீசனையொட்டி ஏப்ரல் 27 மற்றும் 28 தேதிகளிலும் மே 1 தேதி முதல் 31 தேதி வரையும் கோர்த்துகிரி குன்னூர் வழித்தடங்களை ஒருவழி பாதையாக மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு. இந்திய மொபைல் சந்தையில் வரும் 29 தேதி கால் பதிக்கின்றது HMD மொபைல் நிறுவனம். HMD பல்ஸ், HMD பல்ஸ் பிளஸ், HMD பல்ஸ் ப்ரோ ஆகிய மொபைல் போன்கள் வெளியாக வாய்ப்பு. அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் எப்படி அமல்படுத்தப்படும்? செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி உள்ளாட்சிகள் சட்டரீதியாக நடத்த வேண்டிய கூட்டங்களுக்கு எந்த தடையும் இல்லை. மேலும் கிராம சபை கூட்டங்களில் வழக்கமான நிர்வாக பிரச்சினைகள் மற்றும் அவசர பிரச்சினைகள் தொடர்பான முடிவுகள் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் என்றும் இதன்படி கிராம சபையை நடத்த முன்வருமாறு ஊராட்சி தலைவர்களுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது தன்னாட்சி அமைப்பு. வாட்ஸ்அப் பயனர்களின் தனியுரிமையை பாதிக்கும் வகையில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை உடைக்க இந்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்தினால் நாட்டை விட்டே இச்செயலி வெளியேற நேரிடும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்நிறுவனம் வாதம். ஒன்றிய அரசின் புதிய IT விதிகளை எதிர்த்து தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் இந்த வாதத்தை வாட்ஸ்அப் முன்வைத்துள்ளது. இந்த விதிகளின்படி குற்ற வழக்குகளின் விசாரணைக்காக அரசு கேட்கும் பட்சத்தில் என்கிரிப்ஷனை உடைத்து பயனர்களின் சாட் தகவல்களை வாட்ஸ்அப் வழங்க வேண்டும். சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது தொடர்பான புகார்களை பரிசீலிக்க BCCIக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.